பொதுவாக பெண்களுக்கு என்னென்ன சைக்கலாஜிக்கலி ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்த்தா சில பெண்களுக்கு கத்தியால் ஏதாவது யாரையை குத்திடுவோமோன்னு பயம் இருக்கலாம் அது ஒரு கைண்ட் ஆஃப் அப்சஷன்ன்றதுனால அதுக்கு அதுக்குன்னு உண்டான ட்ரீட்மெண்ட் மருந்துகள் சாப்பிட்டா சரியாக போயிடும் வேற சில பெண்கள் எப்படி பயப்படுவாங்கன்னா நான் வந்து ரொம்ப மோசமான பெண் என்பதனால் என்னால் என்ன பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது துரதிஷ்டம் வந்துடும் என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி ஆகிடும்னு டிப்ரெஷனில் அப்படி தோணலாம் ஒரு டெல்யூஷன் ஆஃப் கில்ட் இருக்கும் போது நான் தான் எல்லாருக்கும் அவசகுனமான ஆள் நம்பர் இவங்களே நினச்சி எல்லாருகிட்டையும் சாரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்ட பயங்களும் மருந்து கொடுத்தா சரியாயிடும் இன்னொரு மூணாவது சொல்ல முடியாத பயம் என்னவாக இருக்கலாம்னா நம்ம போய் ஏதாவது செக்ஷுவலாக தப்பாக நடந்துருவோமோ இல்லை வேறு யாராவது எங்கேயாவது செக்ஷுவலாக தப்பாக பார்த்துருவேண்ணா அப்படின்றதுனால அவங்க என்னை பற்றி தப்பாக பேசிடுவாங்கன்ற பயங்கள் நிறைய பெண்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதுவும் பாலியல் ரீதியாக வாழ்க்கையில் அவங்களுக்கு நடவடிக்கைகள் இல்லாத பெண்களுக்கு இந்த மாதிரி பயங்கள் வரதை பார்க்குறோம் இதுவும் சைக்காட்ரிக்கல் ப்ராப்ளம்னா இதுவும் மறந்து கொடுத்தா கவுன்சிலிங் கொடுத்தா சரியாயிடும் ஸோ உங்கள் பயம் எதுவாக இருந்தாலும் பயம் ஒரு ரசாயன மாற்றம் அது இன்னொரு ரசாயனத்தை கொண்டு அதை மாற்றிட முடியுன்றதுனால எல்லாத்துக்கும் சிகிச்சை இருக்குது நீங்கள் தைரியமாக போய் டாக்டர் பார்த்து மருந்து வாங்கிக்கலாம் சரி பசங்க அப்ரோச் பண்ணலன்னா அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தானே அந்த பொண்ணுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும் இப்போ உருப்படியாக தான் செய்யலாம்ல நிறைய பசங்க அப்ரோச் பண்ணால் அதை விட டைம் வேஸ்ட் எதுவும் இருக்க முடியாது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கா ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் எல்லா பசங்களும் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது ஏன்னா இந்த பையன் கூட கொஞ்சம் நாள் அந்த பையன் கூட கொஞ்ச நாள் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அழுது அவன் இவனை கண்ட்ரோல் பண்ணுறான் இவனை கண்ட்ரோல் பண்ணுறான் இவன் கூட பேசக்கூடாது சொன்னா அவன் கூட பேசக்கூடாது சொன்னா இதெல்லாம் தான் நடக்குமே தவிர வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் நடக்காது ஸோ நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அந்த டைமில் சிங்கிளாக தான் இருப்பாங்க நீங்கள் எந்த பிரதமர் எடுத்துக்கோங்க சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க ராணிகள் எடுத்துக்கோங்க இல்லை வாழ்க்கையில் ஜெயித்த சினிமா நடிகை எழுத்தாள எந்த வாழ்க்கை துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்க ஜெயிக்கிற காலத்தில் அவங்க தனிமையாக தான் இருந்திருப்பாங்க நிறைய பாசிட்டிவ் இருக்குறதுனால பார்க்குறான் பண்ணாதீங்க கடைசியில் எப்படி இருந்தாலும் உங்களை தள்ளி கல்யாணத்தில் போட்டு அமுக்கிடுவாங்கல்ல அது வரைக்கும் ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னா அந்த டைம் யூஸ் பண்ணுங்க இப்போ அந்த காலத்தில் பெண்களுக்கு பிரச்சனை என்னென்னா இப்போ எனக்கு நான் எப்படி அம்மா வீட்டுக்கு திரும்ப போவேன் எங்கள் அண்ணன் குடும்பத்தில் என் சேர்த்துக்க மாட்டாங்க தம்பி குடும்பத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க என் அக்கா தங்கச்சி திட்டுவாங்க நான் வாடா வெட்டியாக வந்துட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வந்தால் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு அவசியம் அவங்களே சொந்தமாக போய் ஒரு ஹாஸ்டலில் தங்கிக்கலாம் இல்லை உமன்ஸ் க்ளப்பில் சேர்ந்துக்கலாம் ஏதோ ஒரு உமன் தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எல்லா விதமான அமைப்புகளும் சமுதாயத்தில் மாறிடுச்சு இன்னைக்கு ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்த பிறகு ஒரு பெண் வந்து இல்லைன்னா அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு அப்படியே அடக்க ஒடக்கமாக இருப்பேன்னு இது தேவையில்லாத ஒரு அது கல்ச்சரலி இவங்க அந்த மேசக்கிஸ்டிக் டெண்டன்சியில் இருக்காங்க அந்த மேசக்கிசம்னா என்னன்றத நம்ம இப்போ சொல்லிடலாம் இப்போது எனக்கு வழி ஏற்படுது வலி ஏற்படுத்துறதை வலி ஏற்படுத்துகிற நபரை வலி ஏற்படுத்துறது நடவடிக்கை வழி உணரும் அந்த தன்மையை நான் விரும்பி ஆசையாக எடுத்துக்கிறேன்னா அதுக்கு பேர் மேசக்கிசம் ஆனால் நம்ம கல்ச்சர் எப்போவுமே பெண்களை மேசக்கிஸ்டம் தான் வைக்க பார்க்குது நீ வந்து நெருப்பில் குதி என்ன குதிக்கணும் நீ ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ண அவங்க கற்பை நிரூபிக்கிறதுக்கு எதை வேணா செய்யணும்னா செய்யணும் புருஷன் செத்து போயிட்டா அந்த சதியில குச்சி செத்து போயிடணும் இது மாதிரி பெண்ணை எப்பவுமே வந்து ஒரு தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்போது அப்போ ஆண் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னா அதை சாடிஸ்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க நான் அடிப்பேன் குத்துவேன் நிறைய சினிமாவில் பார்த்தீங்கன்னா சாட்டையை வச்சு ஒரு பெண் அடிப்பாங்க உடனே ஹாஹான்னு பாட்டு போடுவாங்க அவங்க வந்து ரொம்ப அபத்தமான சேடிசம் இனி வரைக்கும் அது தொடருது இனி வரைக்கும் நம்ம ஊடகங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வந்து ரொம்ப பெரிய மேட்சோ கிங்காக இருப்பார் பெண் வந்து ஒரு அபலையாக இருப்பாங்க அந்த பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணுறா எப்படி நடக்கிறா எப்படி செய்கிற எல்லாத்த பற்றி ஒரு கமெண்ட் அடிப்பார் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுன்ற ஆட்டிடியூடு திரும்ப திரும்ப நம்ம ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ இது மாதிரி இருக்கும்போது பெண்கள் கடைசியில் என்ன நினச்சிக்கிறான்னு அவ எதுவாக இருந்தாலும் கடைசியில் நமக்கு லெவல் இவ்வளோ தான் போல இருக்குன்னு விட்டு கொடுக்க ஆரமிச்சிடுறாங்க அப்படி விட்டு கொடுக்கறது வந்து சின்ன வயது பெண்கள் வேணா விட்டு கொடுப்பாங்க பட் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கைனா என்னென்னு தெரிஞ்சு ஆம்பளைங்கன்னா எப்படின்னு அனுபவம் இருக்க பெண்கள் அவங்க இவ்வளோதான் அவங்க சும்மா பேசுவாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நம்ம தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கும் போது பெண்கள் புரட்சி புயல்கள்லாம் மாறுறதை நம்ம பார்க்குறோம் எந்த பெண்ணுமே வந்து அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுருக்கிறதுக்கு முன்னாடி காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பாவமாக இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரிய மாமியாராக இருப்பாங்க எல்லாரும் ஆட்டு படிக்கிற பெண்ணாக இருப்பாங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க பாவமான கேரக்டராக தான் இருந்திருப்பாங்க அவங்க அனுபவம் ஆக ஆக அவங்க தெரிஞ்சிடணும் லைஃப் இப்படி தான் அப்படி வந்து ஸோ ஆரம்பத்துலேயே பெண்கள் வந்து நம்ம போராடணும் ஆனால் எப்போ போராடணும் எப்போ அடைக்க வாசிக்கணும் பார்த்து செய்யணும் அப்படின்றதுல உஷாராக இருந்து சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போராட்டங்களை மாற்றி செய்தாங்கன்னா குழச்சிக்கலாம் ஸோ பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்படி நீ செய்கிற இது சரியில்லை சரியில்லைன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி பட் அந்த போராட்டத்தில் இருக்கிற பெண்ணுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு ஏன் அது முக்கியம்னு ஸோ உங்களை பாசிட்டிவாக யாராவது கையாண்டாங்கன்னா அவங்களோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த பாசிட்டிவிட்டிலாம் உறிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த நெகட்டிவ் கம்பெனியை அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக அவங்களை க்ரோ பண்ண வைக்கிற கம்பெனியை சீக் பண்ண பேசிக் ரூல் ஆஃப் சர்வைவல் ரெண்டாவது விஷயம் எல்லா போராட்டமும் கஷ்டமானது எல்லா போராட்டத்தப்பமும் நம்ம தனியாக தான் இருப்போம் அதுக்காக அந்த போராட்டத்தை விட்டு கொடுக்க முடியாது அது முக்கியம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போராடுங்க மூணாவது விஷயம் என்னென்னா சில போராட்டங்கள் வந்து அது எவ்வளோ வெற்றியாக இருந்தாலும் அது நம்ம தோல்வி அமையும் ஏன்னா எவனோ ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குறது நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்ம பாட்டு வாழ்ந்து முடிச்சிட்டு அவன் இருந்தாலும் பனிஷ்மெண்ட் வாங்கிப்போ அதுவும் விதமாக அதுவும் ஒரு ஆங்கிள் தான் அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க சம் ட்ரயம்ஸ் ஹோல்டு சம் ஃபெயிலியர்ஸ் ஹோல்ட் மோர் ட்ரம்ஸ் அண்ட் அப்படி சில விஷயத்தை தோற்று போறது கூட நிஜ வாழ்க்கையில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம மொத்த வாழ்க்கையை வீணடிக்க முடியாது இது எதுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்றோம்னா சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு மோசமான கணவன் அபியூசிவ் ஹஸ்பண்ட் தெரியும் ஆனால் அந்த கல்யாணத்தை காப்பாற்றுறதுக்காக எல்லாத்தையும் இழந்துருவாங்க அப்படி இல்லாமல் கல்யாணத்தில் தான் தோத்தான்னு இருக்கட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இல்லையா ஸோ எதில் ஜெயிச்சோ எதில் தோத்தோன்ற அந்த பிக் பிக்சர் அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வராது குடும்பம் தான் சப்போர்ட் சிஸ்டம் இல்லை ஒரு பெண் போராடுறாங்கன்னா தெருவில் போகிறவங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்கன்ற நம்பிக்கையில் இருந்தாலே நமக்கு அந்த அந்த ஆக்கப்பூர்வமான சக்தி வந்துக்கிட்டே இருக்கும்